ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி பர பிரமணே நமக ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த மாத ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன் இந்த மாதம் எப்படி முப்பத்தி ஓரு நாளும் என்ன செய்யும் ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிய உள்ள மாத ராசி பலாபலன்களை இப்போ நாம் பார்த்துன்னு இருக்கோம் முதல்ல நாம் தனுசுராசிக்கார்களுக்கு எப்போ சந்திராஷ்டமோன்னு பார்க்கணும் பதினாலு பதினைந்து பதினாறு சந்திராஷ்டமோ பதினாலாம் தேதி பதினைஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி நாம் எதுலேயுமே ரொம்ப நிதானமாக கவனமாக இருக்கணும் எதிர்ப்புகள் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் அந்த எதிர்ப்புகள்லாம் விலகி போயிடும் கவலைப்பட வேண்டாம் காலபுருஷ விதி தத்துவப்படி தனுசு ராசி நமக்கு ஒன்பதாவது ராசி இந்த நவராசியில் நமக்கு என்னென்ன அரிய பலபலன்களை பகவான் தர இதை நாம் தெரிஞ்சுக்கணும் தனுசு ராசிக்கு சுவாமி குரு பகவான் அவரோ பூர்வ புண்ணீசானத்தில் ராகு பகவானோட சம்பந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கார் சனி பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் தனஸ்தானமான வாக்கில் இருவருமே நட்பு கிரகம்தான் அவா ரெண்டு பேரும் பகை எதிரியாக இருந்தாலும் தனத்தில் வந்து உட்கார்ந்துருக்கா அது பெரிய நன்மையா அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம் பலாபலன்கள்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் சந்திராஷ்டமத்தை பார்த்தோம் பதினாலு பதினைந்து பதினாறு கவனமாக இருங்கோ தனுசு கோணராசி மிதனம் கோணம் கன்னி கோணம் மீனம் கோணராசி இப்படியாக இந்த தனுசு ராசியில் நாம் இப்போ பலாபலன்களை தனுசுராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டுருக்கோம் அடுத்து நாம் திதியை பார்க்க போகிறோம் திதி அனுஷ்டிச்சா விதி மாறி போயிடும் பௌர்ணமி திதி இந்த மாத துவக்கமே பௌர்ணமி மங்களகரமாக உத்திராள நட்சத்திரத்தில் ஒன்றாம் தேதி செவ்வாய்கிழமை பௌர்ணமி திதி அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதிக்கு போங்க தாயாரை நன்னாக சேவிச்சிட்டு வாங்க மாலை நேரத்தில் நேரம் இருக்கிறச்ச போங்க ஒன்றரை மணி நேரம் கோவிலில் இருக்கும் தீராத பிரச்சனைகளையும் பகவான் தீர்த்து வைப்பார் சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் வீணான தொல்லைகள்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும் இப்படியாக இறைவனே கதின்னு நாம் பௌர்ணமி அன்னைக்கு தாயாரே கதின்னு இறைவியே கதின்னு இருக்கணும் என்னென்ன பிரார்த்திக்கிறோமோ அத்தனையும் தாயார் நிவர்த்தி பண்ணிவிடுவார் கடன் உபாதைகள் தீரும் சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தைங்க கல்விக்காக விண்ணப்பிச்சிருப்பார் அவெல்லாம் மாதிரி படிப்புக்கு வாய்ப்புகளை பகவான் வழங்குவார் நினைத்த காரியம் கைகூடும் பௌர்ணமி திதியை நாம் அனுஷ்டிக்கணும் அடுத்து ஆடி மாத அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை மாச அமாவாசை இந்த அமாவாசை திதியை நம்ம அனுஷ்டித்தாலே முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் முன்னோர்கள் நம்மளை விட்டுட்டு போனவா அம்மாவர்கிட்ட அப்பாவிற்கிட்ட தாயார் தேவைப்போனாரா சரி தாத்தா பாட்டி சில குடும்பங்களில் பார்த்தா தான் பெற்ற குழந்தையே வைகுண்டம் போயிருக்கும் கவலைப்பட வேண்டாம் அவாளே ஆத்மசாந்தி ஏற்பட்டு நம்ம ஆற்றுல வந்து பிறக்கணும் அடியேன் பிரார்த்தனை அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சாதுக்களுக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு பதினாறாம் தேதி ஆடி அமாவாசை பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை இந்த மாத தமிழ் மாத கடைசி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆடி முப்பத்தொன்று ஆங்கில தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை ஆடி அமாவாசை ஏழு புண்ணிய நதி இருக்கிறது கங்கா யமுனா கோதாவரி கிருஷ்ணா காவிரி துங்கபத்ரா பிரம்மபுத்ரா காவிரி நதியில போய் தீர்த்தம் ஆடலாம் திருப்புலா சேதுக்கரையில ராமநாதபுரத்துல இருக்கு பகவான் ஸ்ரீராமர் தர்ப சயனத்துல இருக்கார் அங்க அந்த கடல்ல போய் பதினாறு முறை மூழ்கி எந்திரிக்கலாம் ராமேஸ்வரம் கடல்ல போய் பதினாறு முறை மூழ்கி எந்திரிக்கலாம் இருபத்தி ரெண்டு கேணி தீர்த்தத்துல தீர்த்தமாடலாம் இதெல்லாம் நம்ம ஆடிய அம்மாவோ சன்னைக்கு பண்ணால் நமக்கு சாப விமோச்சனை பித்ருதோஷ நிவர்த்தி சாபதோஷ நிவர்த்தி மாத்திருதோஷ நிவர்த்தி சகல தோஷ நிவர்த்தி இது ஒரு அரிய வாய்ப்பு இதை நாம் பயன்படுத்திக்கணும் சாதுக்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் சாப்பாடு தரணும் ஆடியம்மாவோ சன்னைக்கு அவர்களுக்கு புது துணி வஸ்திரம் கொடுக்கணும் சாது போஜனம் சாப விமோச்சனம் இதை நாம் அவசியம் செய்யணும் அடுத்ததாக பசுக்களை நாம் வணங்கணும் ரோட்டில் போகிறோம் கோயில் இருக்கிறச்ச கோமாதா ஏத்தாப்பில் வர்றது சேவிக்கணும் பசுக்களை எங்கே பார்த்தாலும் தரிசனம் பண்ணணும் பசுக்களுக்கு பச்சைக்கறிகாய்களை நம்ம சாப்பிட தரணும் முப்பத்தி ரெண்டு வகையான பச்சை கறி இருக்கிறது அதை காய் 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 காய்னு சொல்லுவாள் கத்தரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் வாழைக்காய் பிதிர்களுக்கு வாழைக்காய் ரொம்ப விசேஷம் குதிர்களுக்கு அந்த பச்சைக்கறி காய்கள் முப்பத்தி ரெண்டையும் நறுக்கி இலையில் வச்சு பசுக்களுக்கு சாப்பிட தரணும் பசுக்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் நடமாடும் தெய்வம் இன்னைக்கு கலியுகத்தில் பசுக்கள் தான் அடுத்து பசுக்களுக்கு பதினாறு வகையான பழங்களையும் சாப்பிட தரணும் ஆறு வகையான கவலைச்சாதத்தையும் சாப்பிட தரணும் அடியனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முன்னோர்களுடைய பெயரெல்லாம் தாங்கும் அவள் வைகுண்டம் போன தேதியை தாங்கோ சிவலோக பதவி அடைஞ்ச தேதியை தாங்கோ மற்றதை பகவான் பார்த்துப்பார் அவளுக்கு சாந்திக்காக நம்ம மகா விசேஷ சங்கல்பம் பண்ண போகிறோம் ஸ்ரீ மங்கள மங்களலட்சுமி நரசிம்மர் கோயிலில் இருக்கக்கூடிய ஏராளமான பசுக்களுக்கு நம்ம முப்பத்தி ரெண்டு வகையான பச்சை கரி கரிகாய்களையும் தாங்களுடைய முன்னோர்களுடைய பெயரை சொல்லி தரப்போகிறோம் முப்பத்தி ரெண்டு வகையான பச்சை கரிகாய்களையும் பதினாறு வகையான பழங்களும் நம்ம தர்றோம் ஆறு வகையான கவலை சாதமும் பதினாறாம் தேதி ஆடிய மாசம் அன்னைக்கு ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் ஏராளமான நிறைய கோமாதா வச்சுருக்கோம் பல வருஷங்களாக பல ஆண்டுகளாக பசுக்களை வைத்து நாம் பராமரிச்சுட்டு வரோம் தங்களுடைய உதவியும் ஆதரவும் என்றென்றும் பசுக்களுக்கு இருக்கணும் இப்படியாக இந்த மாதத்துடைய கிரகத்தின் சுழற்சியை நாம் பார்த்தோம் இந்த சந்திரன் சனி சேர்க்கை நமக்கு சாதகமாக ஒரு பெருத்த நன்மை குருச்சண்டால யோகம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறத சூரிய பகவான் அட்டமத்தில் மறைஞ்சிருக்காரா அதை பற்றி பிரச்சனை இல்லை சனி சூரிய பகவானுக்கு பிதா தோஷம்னு சொல்லுவாள் அந்த ஏழில் அவள் பார்த்துண்டாலும் சரி சேர்ந்து இருந்தாலும் சரி இது ஒரு பின்னடைவு அதற்காக தனுசுராசிக்கார அளவுக்கு இதில் ஒரு கெடுதல் இல்லை இந்த கிரகத்துடைய சுழற்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் நாம் எப்போவுமே பலாபலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலருடைய ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்துப்போம் ஒரு சிலர் தனுசுராசில் மிக மிக அரிதாக இருப்பாள் மிக மிக அரிது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சரியாக இருப்பாள் ரொம்ப அவ்வாறு ரொம்ப ஆனஸ்ட்டு அப்படிம்பா அந்த ஒரு பெயரை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தானே அவெல்லாம் நன்னாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுறோம் இப்படிப்பட்டவா ஜாதகம் எப்படி இருக்கும் கரெக்டாக இருப்பா எப்போவே அளவோடு பேசுவாள் சரியான நேரத்துக்கு சாப்பிடுவாள் சரியான நேரத்துக்கு எட்டு மணி நேரம் உறங்குவோம் தன்னுடைய வேலை உண்டு தான் உண்டுன்னு இருப்போம் மற்றவா சொத்துக்கு ஆசைப்பட கடமைகளை செய்வா அம்மா அப்பாவுக்கு வேண்டியதை பண்ணுவாள் சகோதரன் சகோதரிக்கு வேண்டியதை செய்வா கணவனுக்கு கடமையே செய்வோம் கணவன் மனைவிக்கு கடமையே செய்வார் குழந்தைகளுக்கு கடமையே செய்வார் கல்வி விஷயத்துலேயும் சரி குழந்தை என்ன படிக்க விரும்புகிறதோ அத்தனை அவ செஞ்சு வைப்பாள் இப்படிப்பட்ட ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறாள் தான் உண்டு தான் வேலை உண்டு அனாவசியமாக மற்றவாளோட விஷயத்தில் குறுக்கீடு இல்லாமல் இருப்பாள் அளந்து பேசுவாள் சரியாக பேசுவாள் நிதானமாக பேசுவாள் நேர்மையாக இருப்பாள் உண்மையாக இருப்பாள் சத்தியமே பிரகடனம்னு வாழ்வா இவா இப்படிப்பட்டவா ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கிரகம் மறைவில்லாமல் இருக்கும் விதிசார பலத்தில் விதிச்சாரத்தில் ஐந்து கிரகங்கள் அதிமுக்கியமான கிரகங்கள் சனி பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் இவெல்லாம் பழுதில்லாமல் இருப்ப கிரகம் யுத்தமில்லாமல் இருக்கும் ராசி நிலையிலே காலப்புருஷ விதி தத்துவப்படி தனுசு ராசி ஒன்பதாவது ராசி சுவாமி குரு பகவான் குரு பகவான் தனித்து நிற்க மாட்டார் அந்த தனித்து நின்றால் அபகீர்த்தியும் தன்னுடைய நட்பு கிரகத்தோடு இருப்பாள் குரு பகவான் அதில் எந்த இடத்துல போய் உட்கார்ந்துருப்பா பாக்யஸ்தானத்தில் போய் செவ்வாயோட சம்மந்தப்பட்டு நிற்பா இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அதுதான் குருமங்கல யோகம்னு பேர் ஒரு கோடி எட்டு லட்சம் யோகம் இருக்கிறது அதில் குருமங்கல யோகங்கிறது பிரசித்தியான யோகம் இப்படிப்பட்டவா ஜாதகம் இப்படி தான் இருக்கும் இவெல்லாம் போற்றுதலுக்கும் அதே நேரத்தில் வணங்குதலுக்கும் உரியவா சொல்லுவா அதை விட சரியாக இருக்கா இவாழை பார்த்து நம்ம கற்றுக்கணும்ப்பா எவ்வளோ நேர்மையான மனுஷன் இந்த பேரை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் இப்படி ஒரு சிலர் க சரியாக இருப்பா ஒருத்தருவா இருந்தாலும் சரி ஒருத்தர் மறந்துட்டு ஒரு அப்படி பணத்தை ஒரு நோட்டுக்கு ரெண்டு நோட்டை கொடுத்துட்டா கூட இருந்தாங்கோ நீங்கள் தவறுதலாக தந்துட்டே இல்லை அதை வச்சுங்கோன்ட்டுருவா ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறா இப்படிப்பட்ட ஜாதகம் இப்படி தான் இருக்கும் இவாளுடைய மனசில் ரகசியமே தங்காது பட்டுன்னு போட்டு உடைச்சிருவான் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுவா இப்படிப்பட்டவா ஜாதகம் இப்படி தான் இருக்கும் சரி நம்ம பலாபலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு கிரகத்துடைய சுழற்சி ரொம்ப நன்னா இருக்கிறது ஒன்றாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரையிலும் எதிர்ப்புகள் எவ்வளோ இருந்தாலும் விலகி போயிடும் வேலை வாய்ப்புகளை பகவான் தருவார் முதல்ல மன அமைதியை தருவார் ஒரு சிலருக்கு பார்த்தால் நீண்ட நாட்களாக சாப்பாட்டு பிரச்சனை எல்லாம் இருக்கும் சாப்பிட முடியாது மன நிம்மதி இல்லை எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருப்பாள் என்ன செய்கிறதுனே தெரியலையேன்னு அப்படியே குழம்பி போய் தடுமாற்றமாக இருப்பாள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பகவான் பார்த்துப்பார் இந்த மாதம் நல்லா நிறைவாக நடக்கும் அத்தனை மருத்துவமனைக்கு போங்கோ அவன் வந்துருவேலாத்துக்கு பயமே தேவையில்லை அந்த பயம்லாம் ஒரு சிலருக்கு இந்த மாதம் நீங்கும் வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிருப்பா வேலை வாய்ப்புகளை பகவான் தருவார் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருப்பா நிச்சயமாக போவேல் குழந்தைங்க கல்விக்கு நான் விண்ணப்பிச்சிருப்பா நினைத்த கல்வி தன்னால் வந்து சேரும் ஆ நம்ம பேர் வந்துடுத்து ம் சரி கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணோம் லைட் நமக்கு நினைச்ச மாதிரி பகவான் தந்துட்டார் சந்தோஷப்படுவா குழந்தைங்க சில பேர் மருத்துவ கல்விக்கெல்லாம் ஆலோசனை பண்ணிட்டுருப்பா இறைவன் தருவார் பகவான் பார்த்துப்பார் இதெல்லாம் நினைக்காமலே நடக்கும் பகவான் நமக்கு ஒரு திருப்பு முனையான நிலையை நன்மையான ஒரு சூழ்நிலையை பகவான் நமக்கு உண்டு பண்ணுவார் தெளிவான ஒரு சூழ்நிலைகளை இறைவன் நமக்கு உண்டு பண்ணுவார் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்படியாக ஒரு பின்னடைவு இல்லாத ஒரு முன்னேற்றமான மாதம்னு சொல்லலாம் பின்னடைவு இல்லை ஒரு திருப்பு முனையான மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் பதினேழு தேதி முதல் முப்பத்தி ஒவ்வொரு தேதி வரையிலும் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் தாங்கக்கூடிய மனநிலையை பகவான் தருவார் ஒரு சில குடும்பங்களில் பார்த்தா கொஞ்சம் பிணக்குகள் லேசாக ஒன்றுமே புரிஞ்சிக்காமல் பேசுவா என்ன அப்படி சங்கடப்பட் சங்கடமாக இருக்கிறது என்ன சொன்னாலும் அவள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாலே என்ன செய்கிறது மனக்குழப்பம் அந்த மனக்குழப்பம்லாம் நீங்கி போயிடும் வீணான சர்ச்சை வீணான சங்கடங்கள் அத்தனையும் பகவான் விளக்கிடுவார் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் விலகிடும் ஒரு சிலர் பார்த்தா பயமாக இருப்பாள் அப்படி பள்ளியை பார்த்தாலும் பயப்படா சுற்றுல பள்ளி ஒன்றா அப்படியே நடுங்குவா அவளுக்கெல்லாம் ஒரு நன்மைகளை இறைவன் உண்டு பண்ணுவார் மனோ பயம் போயிடும் எப்பமே அந்த தைரிய ஸ்தானம் நமக்கு அவசியம் இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் யார் ஒருத்தர் பதினாறு நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்றாளோ அவளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவார் மூச்சு பயிற்சி ரொம்ப சிறந்தது இறைவனே காணலாம் பதினாறு நிமிஷம் மூச்சு பயிற்சி தன்னை மறந்து பண்ணணும் ஒரு சிலர் சொல்லுவா இல்லையா பெரியவெல்லாம் அப்பா அவள் தன்னை மறந்து பேசுவாப்பா அவள் சொன்னது அப்படியே நடக்கும்பா அப்படின்பாரு எல்லாருக்கும் அந்த சக்தியை பகவான் தராளா ஒரு சிலருக்கு தந்திருக்கான் ஆகையினால் நாம் எப்பவுமே அந்த மூச்சு பயிற்சி பண்ணால் வாக்கு சுத்தமாக வரும் மூச்சு பயிற்சி பதினாறு நிமிஷம் தான் என்றும் பதினாறுன்னு நம்மளை வாழ்த்து வாழ்லையா ஆகையினால் உணவில் கட்டுப்பாடு மூச்சு பயிற்சி இதெல்லாம் நம்ம பண்ணுறச்ச வியாதிகள் உபாதைகள் நம்மளை விட்டு விலகி போயிடும் மனம் எப்பவுமே நல்லா ஒரு தெளிவாக இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் நீங்கிடும் மனசு அமைதியாக இருக்க வேண்டி நாம் இந்த மூச்சு பயிற்சியை செய்யணும் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரகத்தின் சுழற்சி ரொம்ப நன்னா இருக்கிறதுனால கிரகத்தின் சுழற்சி ரொம்ப நன்னா இருக்கிறதுனால நூறு சதவீதத்துக்கு தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை பகவான் தர்றார் தங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் இரண்டும் ஐந்தும் எட்டும் ஒன்பதும் இரண்டும் ஐந்தும் எட்டும் ஒன்பதும் இந்த மாதம் ஒரு திருப்பு முனையான சிறப்பான மாதம்னு சொன்னால் மிகையாகாது மீண்டும் நாம் ராகு கேது பயிற்சியின் பலாபலன்களில் தாங்களை சந்திப்போம் ராகு கேது பயிற்சி வருகிற எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராகு கேது பயிற்சி ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக அடியன் கேது பயிற்சியின் சிறப்பு பலாபலன்களை சாதிச்சிருக்கேன் அனைவரும் காண வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை மீண்டும் நாம் அடுத்த மாதம் வருகிற செப்டம்பர் மாத பலாபலன்களில் தாங்களை சந்திப்போம் ஓம் நமோ நாராயணாய